வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்திகள். சாத்தூர் பட்டாசு ஆலையில் பயங்கர தீ விபத்து, 12 பேர் பரிதாப உயிரிழப்பு. விருதுநகர் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து வருத்தம் அளிக்கிறது, பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம், முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு, பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதத்திற்கு ஜப்பான் தான் காரணம், மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் பதில். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் வழங்கப்படும், திருப்பூர் பிரச்சாரத்தில் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி வாக்குறுதி. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மாணவர்கள் கல்விக் கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும், திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்து தமிழகம் வெற்றி நடை போடும், அதிமுக மக்களவை உறுப்பினர் ரவீந்திரநாத் உறுதி. கூட்டணி குறித்து இனி என்னிடம் கேட்பதை விட யார் தலைமையோ அவர்களிடம் கேளுங்கள், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் காட்டம். கிராம சபை கூட்டங்களை நடத்த கோரிய வழக்கு, தமிழக அரசு 1 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் நியமன எம்எல்ஏக்களுக்கு சட்டப்பேரவையில் வாக்குரிமை உண்டு, தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா பேட்டி. மக்கள் நீதி மையத்தில் இணைந்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழக்கருப்பையா, தமிழகத்தில் மாற்று அரசியல் தேவை என பேச்சு. கும்ப மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு, மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. கோவாக்சின் தடுப்பூசியை நிராகரித்தது சத்தீஸ்கர் அரசு, மருந்தில் காலாவதி தேதி இல்லை என குற்றச்சாட்டு. சென்னையில் இன்று தொடங்க இருக்கும் 2வது டெஸ்ட் போட்டி, இந்தியா இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.